நான் இப்போ பூசணிக்காய் அல்வா தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய் காஞ்ச உடனே நெய் இப்போ காஞ்சிடுச்சு. இப்போது முந்திரி பருப்பை இதில் போட்டு நம்ம பொன்னிறமாக வராத அளவுக்கு வறுத்து வச்சுக்கணும். பருப்பு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து இந்த டைமில் அதை எடுத்து வச்சுக்கணும் தட்டில். இந்த கலரில் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்கணும். அதே நெய்யில் இந்த வெள்ளை பூசணிக்காவை தோல் சீவி அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா நம்ம ஒரு துணியால் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு இதில் வறுக்க போகிறேன். இப்போது அதே நெய்யில் இப்போது இது 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். அந்த வதக்கிறதுலே இது நல்லா வேகணும். இப்போ 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இந்த பூசணிக்காய் துருவலை இல்லை பாருங்கள், நிறைய தண்ணியே வரல, ஏன்னா அந்தளவுக்கு நம்ம நல்லா துணியிலே பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போது இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடணும். தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிட்டோம். இப்போ பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி, இது காய்ச்சின பால், அதையும் இதில் ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் வேக விடணும். இப்போது பால் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சோம் 5 நிமிஷம். இப்போது பால் எல்லாமே வட்டிடுச்சு, பூசணிக்காவும் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த கப்பால் நம்ம 1 கப்பு பூசணிக்காய் துருவல் எடுத்துருக்கோம், அதே கப்பால் 1/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும். இப்போது இது சர்க்கரை கரையணும். அது ஒரு 5 நிமிஷம் கரைஞ்சி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூள், முந்திரி இதெல்லாம் போட்டு இறக்கலாம். இப்போது சர்க்கரைலாம் கரைஞ்சி நல்லா இது மாதிரி சுருளை வருது. கடாயில் ஒட்டாமல் வரும்போது நம்ம அல்வா பதத்தில் எடுத்துக்கணும். இந்த டைமில் ஒரு 3 ஏலக்காவை கூல் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இங்கே போட்டுடுறேன். நல்லா கலந்துடும். இதே மாதிரி ஒரு 5-6 குங்குமப்பூ வெந்நீரில் ஊற வச்சுட்டேன், இப்போ அதையும் இதில் ஊற்றிடுறேன். இது வந்து நல்லா ஒரு கலர் கொடுக்கும். நீங்கள் கேசரி பவுடர் கூட போட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரியும் இதில் போட்டு நல்லா நம்ம கலந்து விடலாம். இது ஒரு 5 நிமிஷம். இப்போது கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள், இந்த பக்குவத்தில் வரும்போது அப்படியே சுருண்டு சுருண்டு வரும். இந்த பாருங்கள் அப்படியே சுருண்டு வரும் கடாயில் ஒட்டாமல். இந்த பக்குவத்தில் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிண்ணத்தில் வச்சிடலாம்.
பூசணிக்காய் அல்வா ரெடி.